வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம என்ன நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த காமெடியை இன்னொருக்க பார்க்குற மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா? ஆமாங்க, சில காமெடிஸ் ரெண்டு டைம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ரெண்டு டைம் எடுக்கப்பட்ட நாலு காமெடி தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வீடியோ நம்பர் 1. அம்மா சத்தக்கு எப்படின்னா பொண்டாட்டி சத்தக்கு எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இது வந்து கவுண்டமணி செந்தில் நடிப்பில் உருவாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு காமெடிங்க. இந்த காமெடியை பார்த்து வாங்க. போன வாரம் குருசாமியோட அம்மா செத்து போயிட்டான். அவன் என்கிட்ட வந்து அழுதான். நான் போய், அடே குருசாமி, உங்க அம்மா உனக்கு மட்டும்தானா அம்மா, எனக்கும் தான் அம்மா, ஏன் இந்த ஊருக்கே அவங்க அம்மானு சொன்னேன். அப்பதான் அவன் மனம் கொஞ்சம் தளர்ச்சி அடையாம இருந்தது. அம்மா செத்ததுக்கே இப்படின்னா பொண்டாட்டி செத்ததுக்கு எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? இவ்வளவுதானா? கவலைப்படாத வடிவேலு, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா. உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா, அப்படியே செஞ்சிருவோம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி, இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. வீடு நம்பர் 2. இப்ப நீங்க பாக்க போறது தலைநகரத்துல உள்ள காமெடி பார்ட். வாங்க. இப்போ நீங்க பார்த்த இந்த காமெடி வந்து ஆல்ரெடி வடிவேலே பண்ணியிருக்காரு. என்ன கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ இந்த தலைநகரத்தில் வச்சு ஹிட் அடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவோட ஒரிஜினல் என்னன்னு பார்க்கலாம். பாத்தியாடி, அட நாசமா போறவன என்னைய அடிக்கிறேன்டி? ஒரு மனுஷன் ஆத்திர அவசரம் கோபப்பட்ட உடனே தள்ளி விட்டதா? இவனை கூட்டமா இருக்காங்கன்னு சொல்ல வேணாமா நீ? டா சரியா, நாமளே அந்த ரோடுக்கு வந்து பாறா. இந்த வந்துட்டேன், என்னதான் நீ இல்லடா ராஜா புள்ள, 8 வயசு கூட ஆகல என் பையன், ஒரு பீடி பத்தச்சு தர மாட்டேங்கிறான். குட்டியான மாதிரி இருந்துட்டு கொப்பனுக்கு நீ ஒத்தாசையா இருந்திருக்க, இத கேக்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கண்ணா? ராஜா ஊர்ல உங்க அப்பா என்னப்பா பண்றாரு? சும்மாதாங்க இருக்காரு. இப்ப நீங்க பார்த்தா இந்த காமெடி ஆல்ரெடி எஸ்எஸ்சியும் பாண்டியராஜனும் பண்ண ஒரு படத்துல உள்ள காமெடி தான். அந்த படத்தோட பேர் வந்து வாய் கொழுப்பு. வாங்க அந்த காமெடி பார்க்கலாம். ஒரு பையன் எனக்கு உதவியா இருக்கா, நீங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கிற. சும்மா இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உதவி? தம்பி என்ன பண்றாரு? இவருக்கு உதவியா இருக்கேன். இவர் என்ன பண்றாரு? சும்மா இருக்காரு. அடே அடே அடே, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பங்க. ஆமா, இப்படிப்பட்ட சும்மா குடும்பத்தை பார்த்திருக்கவே முடியாது. நாலாவது காமெடி, வேக் பண்ணி ஹிட் அடிச்ச ஒரு காமெடி வடிவேல் பண்ணி எடுபடல அப்படின்னா உங்களால நம்ப முடியாது. ஆமாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. வாங்க இந்த காமெடியை பார்த்துவாங்க. பாக்குறான் பாரு, நம்மள வேடிக்கை பாக்குறதுல இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம். இவனுங்களை மாத்தவே முடியாது. காதல் திருமணம் கலப்பு திருமணம் சொல்றானுங்க, ஆனா நம்ம பண்ண கள்ள தூக்கி அடிக்கிறானுங்க. சம்மர்ல இவன் போட்டுட்டு இருக்கிற டிரெஸ் பாரு. இவங்க பெட்ரூமை என்னைக்காவது நாம எட்டி பார்த்தா இந்த காமெடி எவ்வளவு ஹிட் அடிச்சிருந்தோம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதே காமெடியை நம்ம தலைவர் வடிவேல் ஆல்ரெடி பண்ணிருக்காரு. ஆனா அந்த படம் வந்து சரியா எடுபடாம போயிருச்சு. அந்த காமெடியை இப்ப பார்க்கலாம். இந்த நாயும் ஒரு உசுறு தானே, இது என்ன நினைக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டா? நாய நீ நாசமா, பிஸ்கட் எல்லாம் நாங்க சாப்பிடுறதுடா, நீங்க தான் சோறு சாப்பிடுறீங்கல்ல. ரெண்டு பிஸ்கட் போடுறானா பார், இவனே தின்றான். பாரதேசி நாய, இவெல்லாம் ஒரு மனுஷன். நாய் நம்மள ரொம்ப கவனமான. அஞ்சாவது உங்களுக்கு ஒரு போனஸ் வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாத்துலேயுமே காமெடி சுட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து காமெடிக்கு பின்னாடி ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் இருக்கும். அதாவது ஒருத்தனை அடிக்கிற மாதிரி, எல்லாம் வந்து நாய் துரத்துற மாதிரி, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். இதை கூட காப்பி அடிச்சு எடுத்துருக்காங்க. வாங்க அந்த காமெடியை பார்க்கலாம்.
தானே குடுக்குறேன் அட வா வட போச்சே தம்பி டீ இன்ன வரல தயங்காம சொல்றா நீங்க பார்த்த நாலு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி वीडियोस பார்க்கறதுக்காக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகானை அமுக்க மறந்துடாதீங்க அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி वीडियोस உங்களுக்கு ஆன் டைம்ல வரும் நன்றி வணக்கம்